ஹாய் யுவர்ஸ், வெல்கம் பேக் டு பிரெயின் கார்ஸ். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு பிக்னஸ்க்கான வீடியோ. இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, பிக்னஸ் கார் டிரைவ் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. என்ன அப்படின்னா, ஸ்டேரிங் கண்ட்ரோல் பண்ணும்போது, ஸ்டேரிங் ஓட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, கியர் சேஞ்ச் பண்ணுறாங்க. கியர் சேஞ்ச் பண்ணுற அந்த சமயத்தில் வண்டி வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல் மிஸ் ஆயிடுது. ஸ்டேரிங் கண்ட்ரோல் ஏன் மிஸ் ஆகுது? கியர் சேஞ்ச் பண்ணும்போது ஸ்டேரிங் கண்ட்ரோல் மிஸ் ஆகாமல் சேம் டைமு கியர் சேஞ்சும் பண்ணணும், ஸ்டேரிங் கண்ட்ரோலும் நல்லா கிடைக்கணும். அது எது எப்படி எப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ சாதாரண பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு சேம் டைமில் ஒரே டைமில் ரெண்டு வேலையை செய்யும் போது நம்மளோட பிரெயின் வந்து சப்போர்ட் பண்ணாது. நார்மலாக இப்போ கையால் ஸ்டேரிங்கையும் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோம், அடுத்தது கியரையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த பயிற்சி இல்லாததுனால ஆரம்பத்தில் உங்களுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் மிஸ் ஆயிரும். அது எதனால மிஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும், உங்களோட டிரைவிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நார்மலாக நம்ம வந்து ஸ்டேரிங் வந்து எதனால கண்ட்ரோல் மிஸ் ஆகுது, நம்ம கியர் சேஞ்ச் பண்ணும்போது எதனால மிஸ் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வந்து அதை சரி பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து ஸ்டேரிங் ஹோல்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, எல்லோரும் என்ன செஞ்சாலும் இப்படி ஹார்டாக இப்படி டைட்டாக இப்படி ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. ஸ்டேரிங் வந்து இந்த மாதிரி டைட்டாக நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் கிடைக்காது. அது முக்கியமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸ்டேரிங் வந்து இந்த பொசிஷனில் நம்ம பிடிச்சிக்கலாம், அது வந்து இப்படி இப்படி லைட்டாக தான் இப்படி பிடிச்சிருக்கணும். இவ்வளோ ஓரளவுக்கு ஃப்ரீயாக இந்த ஒரு ஃப்ரீ இருக்கணும், அந்த அளவுக்கு பிடிச்சிக்கணும். நம்ம ஹார்டாக இப்படி பிடிச்சிக்கக்கூடாது. ஏதாவது நம்ம இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரைட் ரோட்டில் போயிட்டே இருக்கோம். இப்போ வந்து கியர் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம அடுத்ததான் நம்ம செய்கிற தப்பு என்ன அப்படின்னா, நம்மளோட மைண்ட் ஃபோக்கஸ் வந்து ரோட்லேயும் வந்து ஸ்டேரிங்லேயும் ரோட்லேயும் மட்டும்தான் இருக்கணும். நம்ம ஃபோக்கஸ் வந்து என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து போயிட்டே இருக்கேன், இப்போ வந்து கியர் சேஞ்ச் பண்ண போகிறேன் பாருங்கள். இப்போ என்னோடய ஃபோக்கஸ் வந்து இப்போ வந்து கியரை பார்க்குறேன்னா, கியரை பார்க்கும்போது என்னோட ஃபோக்கஸ் வந்து கியருக்கு வந்துடுது. இப்போ அந்த கியரை பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்மளோட ஃபோக்கஸ் ஸ்டேரிங்கில் ரோட்லேருந்து மாதிரி கியருக்கு வந்துடுது. அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேரிங் கண்ட்ரோல் மிஸ் ஆயிடுது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம வந்து கியர் சேஞ்ச் பண்ணும்போது கியரை வந்து நம்ம பார்க்கக்கூடாது. ஸ்டேரிங் வந்து ஜென்டலாக ஒரு கையில் ரொம்ப ஹோல்ட் பண்ணி ஹார்டாக பிடிக்காமல் லைட்டாக இப்படி ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு நான் வந்து பாருங்கள், இப்போ ஸ்ட்ரைட்டாக ரோட்டை தான் பார்க்குறேன். என்னோடய கை வந்து கியர் லிவர் மேலே இருக்குது. இப்போ வந்து ஆக்சுவலாக கியர் வந்து டாப்பில் போயிட்டுருக்கு. நான் உங்களுக்கு ஸ்லோ பண்ணி உங்களுக்கு நான் அதை திருப்பி வரதை செஞ்சு காமிக்கிறேன். லைட்டாக பிரேக் பண்ணுறேன். பிரேக் பண்ணும்போது என்னோடய ஃபோக்கஸ் வந்து அங்கே ரோட்டில் தான் இருக்குது. இப்போ ஒரு கியர் டவுன் பண்ணிட்டேன், இப்போ ஃபோர்த் கியர் போட்டேன். ஆனால் நான் கியரை பார்க்கவே இல்லை, கியர் திரும்பி பார்க்கவே இல்லை, கியரில் மைண்ட்லேயும் நான் அதை பற்றி நினைக்கல. என்னோடய ஃபோக்கஸ் வந்து ஸ்டேரிங்லேயும் நான் ரோடு எந்த ஃப்ரெண்டில் எங்கே போகிறோமோ அந்த இடத்துல நம்மளோட பார்வை அங்கே இருக்கணும். இப்போ பாருங்கள், போயிட்டே இருக்குது. இப்போ கிளச்சை ப்ரெஸ் பண்ணி டாப் கியர் போட்டேன். என்னோடய ஃபோக்கஸ் வந்து ஃபுல்லாகவே ஸ்டேரிங்லேயும் ரோட்லேயும் மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா, பயிற்சி எடுக்கணும். கியர் போடும்போது அந்த கியரை பார்க்காம, இப்போ மேல் பக்கமாக இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு டவுட் வரும், எந்த கியரில் நம்ம போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அந்த மாதிரி இருக்கப்போ ஒரு சிம்பிளான டெக்னிக் உங்களுக்கு நான் ஒன்று சொல்லி, பிகினர்ஸ்க்கு ஒரு சிம்பிளான டெக்னிக் சொல்லித்தரேன். இப்போ கியர் லிவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சென்டராக இருக்கும்போது நியூட்ரல் பொசிஷனு, அதே மேல் பக்கத்தில் இருக்கிற கியர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாப் கியர் வந்து மேல் பக்கத்தில் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது கியரு, தேர்ட் கியரு, டாப் கியரு உங்களுக்கு வந்து மேல் பக்கத்தில் வந்துடும். ஃபஸ்ட்டு கியரு மேல் பக்கத்தில் வந்துடும், ஃபஸ்ட்டு தேர்டு டாப். நம்ம ஃபஸ்ட்டு கியர் வந்து ஆக்சுவலாக கார் மூவ் பண்ணும்போது தான் நம்ம போடுவோம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. செகண்ட் கியர் வந்து கீழ் பக்கத்தில் வந்துடும், கியர் லிவர் வந்து டவுன் சைடாக இருக்கும். தேர்ட் கியர் வந்து கியர் வந்து மேல் பக்கத்தில் இருக்கும், அப் சைடு இருக்கும். அதேமாரி ஃபோர்த் கியரு கீழே, டாப் கியர் மேலே. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேர்ட் கியரும் ஃபிஃப்த்து கியரும் லிவர் வந்து மேல் பக்கத்தில் இருக்கும். இப்போ நீங்கள் லிவரில் இப்படி பாருங்கள், இப்போ லிவரில் கையை வச்சு பார்த்தீங்க அப்படின்னால லெஃப்ட் கார்னரில் அந்த கியர் லிவர் இருக்குது அப்படின்னா அது வந்து டாப்பில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கலாம். தேர்டில் போயிட்டுருக்கப்போ வந்து கியர் லிவர் மேல் பக்கமாக இருக்கும், சென்டராக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து இந்த ரெண்டு கியர்லையும் கார் போயிட்டுருக்கு அப்படின்னா ஒன்று தேர்டில் போகிறப்போ கார் வந்து வேகம் ஸ்லோவாக தான் இருக்கும், அதிலே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். டாப்பில் போயிட்டுருக்கப்போ கியரோட லிவர் பக்கம் மேல் பக்கமாக இருக்கும், அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். இப்போ நார்மல் மற்ற கியர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதையும் ஸ்லோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து காரை ஸ்லோ பண்ணி கியரை வந்து நான் ஃபோர்த்துக்கு மாற்றிட்டேன். இப்போ வந்து ஃபோர்த்து கியரில் போகுது. இப்போ உங்களுக்கு வந்து செகண்ட் கியரும் ஃபோர்த்து கியரும் பார்த்தீங்க அப்படின்னா லிவர் வந்து டவுன் சைடு நோக்கி இருக்கும். அப்போ நீங்கள் அதை வச்சு என்ன பண்ணலாம், கையை வச்சு பார்க்கும்போது இது வந்து நார்மல் ஸ்பீடில் போயிட்டுருக்கு, ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுன்னா அது ஃபோர்த்து கியரு.
செகண்ட் கியரும் ஃபர்ஸ்ட் கியருமே வந்து நம்ம வந்து மூவ்மெண்ட்ல மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு டவுட் எதுல வருது அப்படின்னா, தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்ல போகும்போது தான், தேர்டில் போதா ஃபோர்த்தில் போதா ஃபிஃப்த்தில் போதாங்கிற கன்ஃபியூஷன் வரும். ஃபோர்த் ஃபிஃப்த்தில் போகுது அப்படிங்கிறத டாப்பில் போகுதாங்கிறத கியர் லிவர் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கீழ்பக்கமாக இருக்குது, டவுன் சைடில் இருக்குது அப்படிங்கிறப்ப ஃபோர்த்தில் போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். தேர்ட் கியருமே நம்ம ஓரளவுக்கு ஸ்லோவில் தான் போடுவோங்கிறதுனால அப்பயும் டவுட் வராது. அதிகமான டவுட் வந்து டாப்லேயும் ஃபோர்த்லேயும் தான் வரும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்காக நீ கியர் லிவரை பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கங்க. பார்க்காம ஸ்டேரிங்கை பார்க்கணும். எந்த இடத்துக்கு நம்ம போகிறோம், எந்த இடத்துக்கு நம்ம போக போகிறோமோ அந்த டெஸ்டினேஷன் நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி ஸ்டேரிங்கை ஹோல்ட் பண்ணி லைட்டாக ஹோல்ட் பண்ணணும், ஹார்டாக இப்படி பிடிக்கக்கூடாது. அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி இப்போ கியர் சேஞ்ச் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் மிஸ் ஆகாது. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஸ்மூத் கியர் சேஞ்சும் பண்ணலாம், ஸ்டேரிங் கண்ட்ரோலும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க, அதுக்கான ரிப்ளை நாங்கள் கொடுக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்ததாக ஒரு நல்ல வீடியோவோட நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.